இறைவனை காதல் செய்யும் இதயத்தில் இசை நிறைந்திருக்கும். அந்த இசை புனிதமாயிருக்கும். அந்த இசையையே இறைவனுக்கு பரிசாக்கும் போது இறைவனையே நமக்கு சொந்தமாக்கிக் கொள்ளலாம். தொடுக்கும் கடவுள் பழம்பாடல் துடையின் பயனே நரைபழுத்த துறைதியின் தமிழின் ஒழுகுணரும் சுவையே அகந்தை கிழங்கை அகழ்ந்தெடுக்கும் தொழும்பருளக் கோயில் கேற்றும் விளக்கே வளருமைய பொறுப்பில் விளையாடும் இளமன்பிடியே எரிதரங்க முடுக்கும் புவனம் கடந்து நின்ற ஒருவன் திரு உள்ளத்தில் அழகு ஒழுக எழுதி பார்த்திருக்கும் இரோவியே மதுகரம் வாய் மடுக்கும் குணல்காடு எங்கும் இளவஞ்சிக் கொடியே வருக மலையத்துவசன் பெற்ற பெரு வாழ்வே வருக வருக என்று என்னை சதா வழிநடத்துகின்ற அந்த அன்னை மகாசக்தியினுடைய திருவடிகளையெல்லாம் மனதார வணங்கி இந்த புனிதமான பணிக்கு வருகின்றேன். இந்த புனிதமான பணி ஒரு உயர்ந்த பணி என்பதனால் மனதார நெகிழ்ந்து நெகிழ்ந்து இந்த பணிக்கு ஆசூரை வாழ்கின்ற பாக்கியம் அடியேனுக்கு கிடைத்தது. இது சாதாரணமான பணி அல்ல. இன்றைய உலகிலே மனிதம் எங்கெங்கெல்லாம் தொலைந்து போகின்ற போது தெய்வம் ஒன்றல்லவா மனிதனை காத்துக் கொண்டிருக்கிறது. அந்த இறை நம்பிக்கை நம்முடைய மனதிலே பதிய வேண்டும் என்பதற்காக எத்தனையோ அருளாளர்கள் எல்லாம் பாடிய பாடல்கள் அற்புதம் அற்புதமானவை அற்புதம் செய்தவை. அந்த வகையிலேதான் இந்த மட்டக்களப்பு தமிழகம் என்கின்ற இந்த புனிதமான பணியிலே வாழ்கின்ற எத்தனையோ மனித உள்ளங்கள் இறைவனை நினைந்து நினைந்து உருகி உருகி பாடிய பாடல்கள் எல்லாம் அற்புதமானவை. அன்றும் இன்றும் என்றும் சித்திக்க தித்திக்க நினைந்து நினைந்து உருக வைக்கின்ற பாடல்கள் இந்த சந்தம் வலுவாத சிந்துகள் மனதிலே சிந்தித்து சிந்தித்துக் கொண்டிருக்கின்ற ஆனந்தமயமான அந்த சிந்துகளை எல்லாம் மட்டக்களப்பு மண்ணிலே பழம்பெரும் பெருமையை தன்னகத்தே கொண்ட இந்த மரபு வழி காவியங்களையும் மரபு வழி கும்மிகளையும் மரபு வழி தாலாட்டுகளையும் இந்த மட்டக்களப்பு மண் மறந்துவிடக் கூடாது என்பதற்காக மட்டக்களப்பிலே புகழ் மிகுந்த கலைமாமணி சாந்தினி தர்மநாதன் அவர்களும் இணைந்து இந்த புனிதமான பணிக்கு தங்களுடைய குரல் வளத்தை இசையாக்கியிருக்கின்றார்கள். இசையால் வசமாக இதயம் எது என்பார்கள். அது இசைந்து இசைந்து உள்ளத்திலே ஊற்றெடுக்கும் போதல்லவா ஆனந்தம் அங்கு லயப்படும். அந்த ஆனந்த லயத்திலே மூழ்குகின்றதற்காக இந்த அற்புதமான பாடல்களை எல்லாம் காவடி சிந்துகளாக இயற்றப்பட்ட இந்த பாடல்களை எல்லாம் இங்கு உருகி உருகி பாடியிருக்கின்றார்கள். காவடி என்றால் இறைவன் நம்மை காக்கின்ற திருவடி அல்லவா அவனுடைய திருவடி. ஆகவே அந்த காவடி சிந்து அந்த முள்களை எல்லாம் முதுகிலே பாய்த்து ஆடி வரும் போது அந்த இறைவனை கூவி கூவி அழுது அழுது அழைக்கின்ற போது அழுதால் உன்னை பெறலாமே என்று மணிவாசகர் கூறியது போல இந்த அற்புதமான பாடல்களை எல்லாம் தங்களுடைய குரல் வளங்களினால் பாடுகின்ற போது அதை கேட்கின்ற எம் செவி என்ன தவம் செய்தனமோ என்ன புண்ணியம் செய்தனமோ என்கின்றது போல எம்முடைய உள்ளங்கள் பதிகின்றது. இவை ஏற்கனவே கண்ட கனவு இன்று நனவாகின்றது. 2004 இவைகளுக்காக வித்திடப்பட்டது. அந்த வித்து முளைக்காமல் இருந்து இன்று முளைத்து பயிர்விடுகின்றன. காலத்திலே நாம் விட்டவைகள் இத்தனை இத்தனை. சங்ககாலம் முதல் இன்று வரைக்கும் நமது தமிழிலே கிடைத்த எத்தனையோ காப்பியங்கள் எத்தனையோ காவியங்கள் எத்தனையோ பாடல்கள் இங்கேயோ தொலைத்து விட்டோம். ஏன் காரணம் என்ன? இதற்கு ரெண்டு வகையான காரணங்கள் உண்டு. ஒன்று, இதை எழுதியவர்கள் அதை பதிப்பித்து வெளியிட முடியாத ஒரு இக்கட்டான பொருளாதார கஷ்டம். அப்படியான காலகட்டங்களிலே பெட்டகங்களுக்குள்ளே பூட்டி வைத்தார்கள். அவைகளை கரையான்கள் அரித்து அரித்து அதை இங்கேயோ இதையாக்கி போட்டு இன்று எத்தனையோ வசதி வாய்ப்புகள் உண்டு. இத்தகைய வசதி வாய்ப்புகளை எல்லாம் பயன்படுத்தி கொண்ட இப்படியான இத்தகைய பெருமக்கள் இப்படியான ஆலயங்கள் மேல் பாடப்பட்ட பாடல்களை எல்லாம் நூலுருவிலும் இருபட்டிலும் நமக்கு இடையிலே தருகின்றார்கள். நூல்களை படிப்பதற்குரிய சந்தர்ப்பம் நேரங்காலங்கள் நமக்கு இல்லாததனால் வீடுகளிலே தெய்வீக பாமாலைகளாக தெய்வீக கானங்களாக அந்த தேமதுர தமிழ் ஒலிக்குதென்றல்லவா அந்த ஒலிக்கின்ற போதியம் காதிலே கேட்கின்ற போது உள்ளமுருக உணர்வுருக உடலுருக உயிருருகின்ற அந்த தேமதுர தமிழுக்கு இருக்கின்ற இன்பம் இசையிலேதான் கலந்திருக்கின்றது. இந்த ஆலயத்தினுடைய பெருமையும் புகழும் இந்த மண்ணிலே ஓங்கி ஓங்கி பெருகும் என்று எல்லாம் வல்ல இந்த பரம்பொருளை மீண்டும் மீண்டும் இதயத்தால் வாழ்த்தி வணங்கி அவனுடைய திருவடிகளிலேயே சமர்ப்பித்து இந்த புனிதமான பணி மென்மேலும் வளர வேண்டும். இதற்கு உறுதுணையாக ஒத்துழைப்பாக இருக்கின்ற நல்ல உள்ளங்கள் எல்லாம் என்றும் மகிழ்வோடும் நெகிழ்வோடும் வாழ வேண்டும் என்று வாழ்த்தி வணங்கி என்னுடைய இந்த புனித பணியை நிறைவு செய்கின்றேன். வணக்கம். அன்பே சிவம். அதுவே நல்லது. நீலவானில் நீங்கி எழுப்பவனும் கோலக்கதிர்கரம் நீட்டிப்படிய
தங்க கடலைகள் உரை பூக்கள் சொரிய சங்கத்தமிழ் பொதியை தந்தல் புகுந்து வங்கக்கடல் தவழ்ந்து வந்து வளவிருச்சம் மோதி இசை அமைக்க கிளிகள் நடமாடுகின்ற இளத்திருச்செந்தூரனை பாடி மகிழ வேளமுக விநாயகனே காப்பதாமே. மாசி மகா சிவராத்திரிக்கு முன்னிரவு ஆசினரி சிவானந்த ஆச்சிரமம் தன்னை ஆழ்துயிலே அயன் திருந்த சுவாமி கனவில் ஓங்காரானந்த உன்னதமாகவே வந்து சிங்காரச சீதானந்த தபோவனத்தில் பாங்கான ஒற்றை பனைமரத்தின் கீழே வந்து நீத்தியாய் அமர்ந்திருந்த துறவி இடத்தில் வார்த்தையாய் கேட்க விடை பகந்தனரேபனை நிழலே போதுமென்று கடலோரம் வாசமாகி பாவிகளை ரட்சிக்க எண்ணம் கொண்டு நடுநிசீலோங்காரானந்த பெருந்தகையின் சோபனத்தில் நந்தன் முருகன் பணிந்ததனே விடுமுருகா நிழல் வேண்டாம் ஆலயமே தருகின்றேன் விக்கினங்கள் வாராமல் பார்த்தாலே போதுமேன கொடுப்பாறை அணுகி அடிகளாலே மதை தாவித்தே கொடிஞ்சி அமைத்து உலாச்சல் சிந்தூரே கதிர்காமம் செல்லும் போது ஓய்வெடுத்து உடல் நிமித்தி உட்கார்ந்திருந்து சில நாட்களில் நான் செல்வதற்கேக்கமர இவ்விடத்தில் நீ எனக்கு ஓலை கொண்டு அமைத்து வையும் கட்டளையை கச்சிதமாய் முடிப்பதற்கு கைவசம் இருந்த கல்லில் ஒரு வடிவம் அமைத்து மேடை அமைத்து கல்லை நிறுவிய விடையெத்து முறைப்படி முருகனுக்கு பூசையேற்றி வர ஓலையால் கோவில் கட்டி வேலொன்று செய்து சுத்தானந்த பாரதியார் பிரதிஷ்டை செய்து பூசி செய்ய அன்று முதல் திருச்செந்தூர் முருகனாலயமானதுவே தொள்ளாயிரத்து எண்பதிலே அடித்தளமிட்ட துவித தள விமானமோடு கற்பக்கிரகத்த மகா நிமித்த தம்ப மண்டபங்களில் ஒரு அமைத்து முருகன் திருவுருவத்தை முகப்பினிலே வரைந்த ஓவிய சென்று வந்து பார்க்கையிலே கண்கள் இரண்டும் திறந்திருக்க கண்டு மக்களெல்லோரும் வியந்தனரே முருகன் மகிமதனை அறிந்து போற்றி ஆண்டு தோறும் கண் திறந்த விழாவை கொண்டாடி வக விமர்சையாக எண்பத்தி நான்கிரண்டு ஐந்ததனில் மகா கும்பாபிஷேகம் செய்து வைத்த இந்த மத துறவிகளே பூசையேற்ற சாதி மத பேதமின்றி சகலருமே மூலஸ்தான நேர்முக தரிசனம் செய்கின்றனரே. விசேட தினங்களிலே
அர்ச்சனை செய்வது தந்தை அபிடேகிக்க பூரண கும்பமோடு அனைத்து கும்பங்களையும் சேர்த்து மூலஸ்தானத்திற்கு ஒழுங்கு முறையாக எடுத்துமே செல்வதற்கு அனுமதித்து செந்தமிழில் அர்ச்சனைகள் செய்யும் போது செந்தூராணி மகிழ்ந்தருள் தேத்திருவிழா ஒன்று செய்வதற்கு தேரொன்று இல்லை என்ற குறையை போக்க ஓங்காரானந்த சுவாமியும் தினமும் ஓயாது எடுத்தாயராத முயற்சியாலே ஈராயிரத்து இரண்டாம் ஆண்டு நிலை இணையற்றங்களில் வண்ண சித்திரத்தோடு சிற்பத்தேரொன்றை நிர்மாணித்து அற்புதமாய் தீத்திருவிழா செய்தனரே. ஈராயிரத்து நான்காம் ஆண்டு மார்கழி மாதம் மாலிப்பேரலை எழுந்தாடிய போது ஊழித்தாண்டவ கூத்தினாலே ஆலயத்தில் ஏற்பட்ட சேதம் போக்க பொங்கு கடல் நோக்கி வாயில் வைத்து புதுப்பொலிவுடனே ஆலயத்தை அழகாய் அமைத்து ஈராயிரத்து பத்து ஆறு இருபத்து மூன்றில் மகா கும்பாபிஷேகம் பெற்ற செந்தூராணி ஈழத்திருச்செந்தூர் ஆலயம் சென்றோம் அணையற்றிலுற்ற கடலை பார்க்க கற்பகிரகத்த மகானித்த மண்டபங்களோடு கொடித்தம்ப விநாயகரை விருப்புடனே வணங்கி நின்றோம் பலிபீட மயூர வடிவம் கண்டோம் திருச்செந்தூர் முருகன் திருவுருவும் கண்டோம் அவர் அருகே சிவலிங்கமும் கண்டு மகிழ்ந்தோம். சாலை வாகனங்கள் கண்டோம் ஆண்புரு சித்திர தேரம் கண்டோம் ஆலய ஈசான மூலையிலே நடித்துயர்ந்து சாகர நோக்கி தலை நிமிர்ந்து நிற்கும் ஓங்காரானந்த சுவாமியும் துயிலுகின்ற சமாதியின் தாட்சண்யம் கண்டோம் மேடையில் ஆவுடையாரோடு அமைந்தழகு வளர்ச்சியொரு லிங்கம் கண்டு வணங்கினோமே. ஆழிப்பேரலையால் அழிவுறாத இரண்டாம் படைவீட்டில் இருந்த கதர்காமம் செல்ல வந்த திருச்செந்தூர் முருகப் பெருமான் ஓய்வெடுக்க அமர்ந்திருந்த ஒற்றை பனிமரத்தின் பாங்கான நேத்தி கண்டோம் தபோவனத்தில் தலை நிமிர்ந்து நின்று தலை தோங்கி நிற்கும் தருக்களசைத்து தலைவருடி தாளாட்டும் தென்றல் கண்டோம். ஆறு வருடங்களின் பின்பு முன்பு போல ஆவணி திங்கள் கொடியை ஏற்றி எட்டு நாட்கள் திறமையான திருவிழாவும் ஒன்பதாம் நாள் தீர்த்திருவிழாவும் பத்தாம் நாள் பௌர்ணமியில் தீர்த்தமாட செந்தூரான் சாகரம் சென்று மேண்டு தபோவனத்தே சகலரும் சந்தோஷமாக அன்னதானம் உண்டு அகம் மகளுமாரே. சுட்ட பழமீன் தம்மை தமிழ் சுவைத்தாள்
மட்டில் அசுரர்படை மாள வைத்தாய், தந்தைக்கே சுவாமி மலையில் உபதேசித்தாய், சுந்தரி வள்ளிக்காய் வேங்கை மரமாகி நின்றாய், தந்திரமாக தேந்திரமா உண்டு விக்கித்தாக மென்றாய், தந்தி முகன் துணையோடு மனமும் கொண்டாய், கலியுக கந்தனே நீ கருணை கொண்டு திருச்செந்தூரமன் தருளகின்றாயப்பா. ஆகமத்தின் விரோதங்கள் அணுகாத ஆலயமாய் ஆகாமைய வினிதனுள் நல்வினையை போதிக்கும், சோகத்தின் பாகமே நெருங்காத உணர்வூட்டும் சோதனை செய் முருகோனின் திருத்தலம் இதுவன்றோ. காகத்தின் மீதமந்த கடவுளின் பார்வையும் அளித்து கருணை கொள் கோட்டமாய் கல்லடியில் அமைந்ததுவே. பாகத்தில் ஈஸ்வரியை பற்றி வைத்திருக்கும் பரமேஸ்வரன் மைந்தன் முருகன் செந்தூரே. விரதமதில் ஆங்காங்கே ஊர்களின் அடியார்கள் கூடித்தினம் காவியம் கேட்கும், கூறு தமிழ் பண்ணுடன் ஸ்லோகம் சொல்லாலயமாய் குவலயத்தில் தமிழ் மகிமை போட்டி செய்யும். பேருநிலை அருளகன்ற பேச்சையின் புதல்வனவன் பேழை வயிற்றோன் சோதரன் முருகானி உறையும் இடம் வேறுநடை சூரனை சங்கரித்த செந்தூர் கொப்பானிலமா மட்டு கல்லடி செந்தூரே. ஆடம்பரமும் விளம்பரமும் ஐயன கவசியமில்லை ஆண்டவனின் அருளினி மானிடர் பெற்று ஐயன் மாடம் மரியாதை மலித்தல் தீட்டல் மாயோன் மருகன் வேண்டான் ஒருபோதும் வேடம் பூண்டு வாழும் யாக்கை விலகும் போது ஒருமனே தத்துவம் ஒன்றே பாக்கியாகி பாடம் செய் பதிவு மட்டும் தேவையோ தரணியிலே பாங்குடன் வாழ்ந்த ஓங்காரானந்த செந்தூரே. சித்தம் கல்லை அசைத்திடினும் கடம்பன் அசையான் ஒரு போதும் என சாற்றி திடல் தனில் தேரையும் சிதையாத நகத்தை திருப்பூசி செய்ய சகோதரர் இருவர் கவியும் செய்து உடல் கொண்டு சமாதியும் உடையாதங்க உதிரமுறை அதிசய நல்கிய உமா சுதன் வடம்பிடித்து உல செய்த மட்டுமா நகரமைந்த அறிவுடன் விளங்கும் திருச்செந்தூரே. வங்கக் கடலில் செங்கதிரும் செந்தூர் முருகனின் தாழ்பணிய பொங்கும் மலைகள் வாழ் துளிகள் கூற நுரை பூக்கள் சொரிந்து அர்ப்பரிக்க சந்தோஷத்தால் தலைவிருச்சமது தரை மறந்து தலையை அசைத்து இசையை அமைக்க மட்டுவாவி நீரர மகளிர் அகமகிழ்ந்து கானம் பாடி கழித்து குதூகலிக்க வாவி மகள் அசைந்தாடியுமே நடனம் பயில மட்டு நகரங்குமே அவர் அருள் பரவுமே.